எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சமையல்ல என்ன கத்திரிக்காய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு நான் உங்களுக்கு சொல்றேன். வாங்க நம்ம வந்து எண்ணெய் கத்திரிக்காவுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றத பார்த்துடலாம். கத்திரிக்காவை நல்லா கழுவிட்டு இப்படி குறுக்கால கட் பண்ணி வச்சிருக்கீங்க, காம்பு எடுத்துடணுங்க. தேவையான அளவு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்க, அப்பதான் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு, ஜீரகம், வெந்தயம், கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். அப்புறம் வீட்டு மசால் பொடிங்க, வீட்டு மசால் பொடி, மல்லித்தூள், இது ரெண்டுமே வீட்டில் அரைச்சிதுங்க. அது எப்படி அரைக்கலாம், அதுக்கான என்னென்ன தேவைன்றதை நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் போடுறேன். ரொம்ப நல்லா இருக்குங்க, எல்லா குழம்புக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம் வீட்டு மசால் பொடி. அதுக்கு மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்புறம் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. கொஞ்சமாக வெள்ளைப்பூடு உரிச்சு வச்சுருக்கேன். ரெண்டு தக்காளியை வந்து பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு எலுமிச்சை மிளகா சைஸ் அளவுக்கு வந்து புளியை ஊற வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ எப்படி நம்ம செய்யலான்றத பார்க்கலாம் வாங்க. அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். சட்டி காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்க நல்லெண்ணெய ஊத்திக்கலாம். நான் வந்து நான்ஸ்டிக் தவால எல்லாம் செய்ய மாட்டேங்க குழம்பு, நான் இந்த மாதிரி ஈயச்சட்டியில தான் செய்வேன். நான்ஸ்டிக் தவா வந்து நம்ம ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது, அது நல்லதும் இல்லை. எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். கடுகு தெரிச்சதும் ஜீரகம், வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கிறட்டும். வெங்காயம் ஓரளவுக்கு வதக்கிடுச்சுங்க. இப்ப நம்ம இது கூட நம்ம நறுக்கி வச்சிருக்க கத்திரிக்காய் கொஞ்சம் போட்டு வதக்கிக்கலாம். இந்த வெங்காயத்து கூடயே கத்திரிக்காவை கொஞ்சம் வதக்கிக்கொள்ளுங்க. வதக்கிட்டு கத்திரிக்காய் கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த கத்திரிக்காய் தனியாக எடுத்து வச்சிடணும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து கத்திரிக்காவை முதலேயே எண்ணெய் ஊற்றுறோம் இல்லையா, அப்போ எண்ணெய் காஞ்சதும் கத்திரிக்காய் வந்து நல்லா ஓரளவுக்கு எண்ணெயிலேயே வதக்கி எடுத்து எடுத்து வச்சுக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம கத்திரிக்காய் போட்டது வந்து அது ஒரு கலர் வந்து மாறி வந்துட்டு பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த கத்திரிக்காவை தனியாக எடுத்துடலாம். இப்போ வந்து இந்த வெங்காயத்து கூட நம்ம வெள்ளைப்பூடு இல்லையா, வெள்ளைப்பூடியும் ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளைப்பூடு வதங்கினோடனே நம்ம நறுக்கி வச்சிருக்கோம் இல்லையா தக்காளி, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். Thank you.
தக்காளி நல்லா வதங்கட்டுங்க. தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெய் கத்திரிக்காய் வந்து நீங்க நல்ல நல்லா செய்யுங்க, நல்லா இருக்கும். இது வந்து சூடா சாதம் எடுத்து இதை மட்டும் வச்சு சாப்பிட்டாலே போதுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். சாதம் வந்து நான் சட்டியில தாங்க வடிப்பேன், பெரும்பாலும் வடிச்ச சாப்பிட்றதுனால தான் நல்லது. ஓரளவுக்கு தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமா மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். தனி மிளகாய் தூள் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். மல்லித்தூளும் வீட்டு மசால் பொடி சொன்னேன் இல்லையா, அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். புளி உறவச்சு எடுத்திருந்தோம் இல்லையா, அதை வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டேன். அந்த தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம். ஊத்திட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து கடைசியா கத்திரிக்காய் ஆட் பண்ணணும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் கல்லுப்பு தான் சேர்ப்பேன். கல்லுப்பு சேர்த்துக்கிட்டேன். மூடி வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். குழம்பு இப்ப எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க. குழம்பு நல்லா கொதிச்சு அந்த மசால் நம்ம சேர்த்தோம் இல்லையா, அந்த ஸ்மெல் எல்லாம் போய் நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டான ஸ்டேஜுங்க. இப்போ வந்து நம்ம எண்ணெயில வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா கத்திரிக்காய், அதை வந்து நம்ம ஒன்னொன்னா ஆட் பண்ணிடலாங்க. கத்திரிக்காய் வந்து உள்ள எல்லாம் வேகணுங்க நல்லா. அதுக்கு கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். வாங்க பார்க்கலாம் குழம்பு எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு பாருங்க. நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு. இந்த அளவுக்கு நமக்கு போதும் அப்படின்னா நீங்க இதோட ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு நம்ம பரிமாறிக்கலாம். இல்லை இன்னும் இதோட இன்னும் நம்ம கொஞ்சம் திக்னஸ் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் நீங்க வத்த விடலாம். நான் வந்து இன்னைக்கு சாதத்துல போட்டு வணஞ்சு சாப்பிடற அளவுக்கு தான் வைக்க போறேன். பாருங்க எவ்வளவு நல்லா வந்திருக்குன்னு. இதுல நான் பவுல்ல மாத்திடுறேன். மாத்திட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி வந்திருக்குதுன்னு பாருங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. சாதத்தோடு நீங்க சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும். அந்த கத்திரிக்காய் அப்படியே அந்த சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடும் போது ரொம்ப அருமையா இருக்குங்க. இதுக்கு சைட் டிஷ் எதுவும் தேவையே இல்லை. சாதம் சுடு சாதத்தில் போட்டு சாப்பிடலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்னோட சமையலில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ணி காட்டியிருந்தேன். அது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு
எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.